பொள்ளாச்சி தனியார் விடுதியில் நடந்த விருந்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதாக கேரளாவைச் சேர்ந்த 150 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் மது விருந்து நடத்திய விடுதிக்கு மாவட்ட நிர்வாகம் சீல் வைத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், தற்போது இந்த மது விருந்து நடைபெற்ற விடுதிக்கு சீல் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது நேற்று இரவு சேத்துமுறை பகுதியில் உள்ள தனியார் ரெசார்ட்டில் கேரளாவைச் சேர்ந்த மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் மதுபோதை அறிந்துவிட்டு கொக்கைன், கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை அறிந்துவிட்டு தகவலில் ஈடுபட்டனர். அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் மாவட்ட கண்காணிப்பாளர் வந்து ஆய்வு செய்து அவர்களை கைது செய்து விசாரணை செய்து உத்தரவிட்டார். தற்போது அவர்கள் வந்து ஆனமலையில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்ட ஆட்சியர் ராஜாமணி அவர்கள் அந்த ரெசார்ட் அனுமதி இல்லாமல் நடத்தப்பட்ட அந்த ரெசார்ட்டுக்கு சீல் வைக்குமாறு உத்தரவிட்டார். தொடர்ந்து மாவட்ட நிர்வாக அதிகாரிகளும் அங்கு விரைந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை உதவியுடன் அந்த ரெசார்ட்டுக்கு சீல் வைப்பதற்காக விரைந்து கொண்டிருக்கிறனர். அதே சற்று நேரத்தில் அந்த ரெசார்ட்டுக்கு சீல் வைத்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.